ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக மக்கள் குடிநீர் இணைப்பு விரைவில் பெறக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். தமிழ்நாட்டில் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பஞ்சாயத்தில் குடிநீர் இணைப்பு கோரி விண்ணப்பித்த 7 நாட்களுக்குள் தொழில்நுட்ப காரணங்களால் சிரமம் இருந்தால் 1 மாதத்திற்குள் இணைப்பு வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சட்டம் வந்து சொல்லுது. குடிநீர் இணைப்பு வழங்குவதில் மாநிலம் முழுவதும் ஒரே மாதிரியான வழிமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டும். புதிய குடிநீர் இணைப்புக்கான படிவம் வந்து சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் இலவசமாக வழங்கப்படும். இப்படிவத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெபாசிட் கட்டணம் எவ்வளவு, வீட்டு பயன்பாட்டுக்கா இல்லை வந்து வீட்டு பயன்பாடு அல்லாதவைக்கு நீங்கள் இந்த தண்ணியை யூஸ் பண்ணி போகிறீங்களா, நகராட்சிக்கு செலுத்தும் கட்டணங்கள் வந்து அப்படிங்கிற விவரங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த விண்ணப்பத்தை பெற்று அதை வந்து பூர்த்தி செஞ்சு விண்ணப்ப படிவத்துடன் தேவையான தகவல் மற்றும் ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்கணும். குடிநீர் இணைப்பு கட்டணம் இடத்திற்கு ஏற்றவாறு மாற்றப்படும். உதாரணமாக 30 மீட்டர் நீள கருங்கல் ஜல்லி சாலையாக இருந்தது அப்படின்னா 1050 ரூபாய். இதே தார் ரோட்டிற்கு பார்த்திங்க அப்படின்னா 2250, சிமெண்ட் ரோட்டிற்கு 2600, 30 மீட்டர் முதல் 90 மீட்டர் நீளமுள்ள கருங்கல் ஜல்லி ரோட்டிற்கு பார்த்திங்க அப்படின்னா 1650 ரூபாய். இதே தார் சாலைக்கு பார்த்திங்க அப்படின்னா 2850 ரூபாய். இதே சிமெண்ட் போட சாலைக்கு பார்த்திங்க அப்படின்னா 3200 ரூபாய் அப்படின்னு கட்டணம் வந்து விதிக்கப்படும். இது தண்ணீர் குழாய்க்கான குழாய் இணைப்பதற்கான அரசு செல்லும் பணிகளை பொறுத்து இந்த செலவு வந்து இருக்குது. குடிநீர் இணைப்பு கோரி விண்ணப்பித்த பிறகு விண்ணப்பதாரர் குடிநீர் இணைப்பை பெறுவதற்கு தேவையான குழாய்கள் பதித்துவிட்டு மாநகராட்சி இல்லை நகராட்சி பொறியாளருக்கு அதனை வந்து எழுத்து மூலம் வந்து நீங்கள் தெரிவிக்கணும். விண்ணப்பதாரிடமிருந்து முறையான தகவல் பெற்றவுடன் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் நேரடியாக வந்து சரிபார்த்து புதிய குடிநீர் இணைப்பை வந்து வழங்குவாங்க. இது எல்லாமே வந்து 7 நாளுக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு இப்போ புதுசாக சட்டம் போட்டிருக்காங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, தொழில்நுட்ப காரணங்கள் இல்லை அப்படின்னா 7 நாள்களில் உங்களுக்கு குடிநீர் இணைப்பு வந்து வழங்கப்படும். ஏதாவது தொழில்நுட்ப காரணங்கள் இருந்தது அப்படின்னா 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்படும். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் 23 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.